வணக்கம். நம்ம முகத்துக்கு முன்னால நல்லா பேசுறவங்கள விட நம்ம முதுகுக்கு பின்னால நம்மளை தாழ்த்தி பேசுறவங்க தான் ரொம்பவே அதிகம். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம்தான். முதுகுக்கு பின்னாடி பேசாதீங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களே என்னுடைய காதுகளா மாறிடுறாங்க. நான் முகத்துக்கு முன்னால பேச வேண்டியதாயிருது. சில பேர் முகத்துக்கு முன்னாடி பாசம் காட்டி முதுகுக்கு பின்னாடி நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி வேஷம் போடுறாங்க. முகத்துக்கு முன்னால பாசமோ முகத்துக்கு பின்னால வேஷமோ போடுற உலகம்தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட அற்ப உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல பல பேர் தோல்விக்கு காரணமே, முக்கியமான காரணமே, அவங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவங்க முதுகுல குத்தப்பட்டது தான் காரணம். நான் தோல்வியை வெறுக்கிறவனே இல்லை, துரோகத்தை வெறுப்பவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால முதுகுக்கு பின்னால் நம்மளை குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வன்மம் உண்டாக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு கோபம், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே உருவாகுது. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கவே கூடாது. அந்த மாதிரி கோபங்கள் வந்தாலும் சாயப்பா பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? பிறருடைய முதுகுக்கு பின்னாலே நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்கள நம்ம தட்டி கொடுத்து போகிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்படியே நம்மளுக்கு அவங்க துரோகம் செஞ்சாலும் இதே மாதிரி செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்கள பற்றி நம்ம ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. நீங்கள் அவங்கள விட ரெண்டடி முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பெருமைப்படணும். அதுதான் நம் சாயப்பா நமக்கு சொல்லி கொடுத்தது. அவங்கள பற்றி அவங்க தகுதியே இல்லாதவங்க, உங்களுக்கு முன்னாடி நின்று பேசக்கூட அவங்க தகுதியே இல்லாதவங்க, பின்னால் போய் பேசுகிறாங்க இல்லையா. அதனால் நம் சாயப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதன்படியே தான் நம்ம வாழணும். இந்த உலகம் உங்களை நீங்கள் மதிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய மதிப்பு எவ்வளவு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மற்றவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. அந்த கடவுள் எதற்கு படைச்சாரு அப்படின்றது அப்போ தான் புரியும். நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் நடக்கிறது எல்லாமே சகிச்சுக்கிட்டு இருங்க. நான் அனுபவிச்சது வர்ற இந்த நிலை மாறணும், நான் ஜெயிக்க வேண்டிய காலம் மாறும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு புரியணும். உங்களுடைய மாற்றத்தில் ஏமாற்றமும் இருக்கக்கூடாது, தடுமாற்றமும் இருக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நான் வாக்கு தவறவே மாட்டேன், உனக்கு வேண்டியவை எல்லாமே உனக்கு வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும், ஏன்னா உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டுட்டேன். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுக்கப்புறம் அறிவையும் சில இழப்புகளை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டத்தையும் உணர்றீங்க. நீங்கள் ஓடுகிற நதியை தான் நம்ம தடுக்க முடியுமா? தடுக்க நினச்சா அது இன்னொரு பாதையை தான் தேடும். அதுபோல தான் விலகிறவங்களை விட்டுடுங்க. முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்களையும் விட்டுடுங்க. விரும்பி வர்றவங்கள மனசார ஏற்றுக்கோங்க. கோபத்தை பல வழிகளில் ஆராய்ச்சி செஞ்சால் பதிலும் கிடைக்காது, பலனும் கிடைக்காது. அதனால் முயற்சியோ கஷ்டத்தையோ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா பதிலும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத யோசித்து செய்யுங்க. கஷ்டம் கூட இஷ்டப்பட்டு நம்ம விட்டு விலகி போயிடும். நேசித்தது எதுவும் கிடைக்கல, நம்பியது எதுவுமே உண்மையாக இருந்தது இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்ட சரியான பாடம் உங்களுக்கு சாயப்பா மட்டும்தான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுதான் நிரந்தரன்றதை புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க, அதிகாரமாக பேசாதீங்க, ஆணவமாக பேசாதீங்க. அன்போடு பேசுங்க, ஆர்வமாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூணு பேரை மட்டும் மறக்கவே கூடாது. அது யார் யார் தெரியுமா? கஷ்டத்தில் உதவுறவன், கஷ்டத்தில் உணராதவன், கஷ்டத்தை உண்டாக்குறவன். இவங்கள்ட்ட மதிப்பே இல்லை அப்படின்னாலும் விலகி நிற்கிறதா நல்லது. யார்கிட்டையும் வலியவும் போகாதீங்க. அழணுமா? தனியாகவே அழுங்க. உங்ககிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அடுத்தவர்கிட்ட சிரித்து பேசுகிற உலகம்தான் இது. உன்னை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற எதுவுமே தவறாக தான் தெரியும். தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கும் வேண்டியிருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சாயப்பா நான் இருக்கிறேன். முதுகுக்கு பின்னாடி யார் எப்படி பேசுகிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றத நல்லா உணர்ந்துக்கோங்க. அதுக்கேத்தாப்புல வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. அப்படின்னால தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம் மாய்.